இந்த மாதிரி ஒரு எக்கொழம்பு செஞ்சு ஆப்பம் சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பக்காவாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு அப்புறமா ஒரு வரமிளகாய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தொண்டு பட்டை இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறோடனே ஒரு அரை கப்லேருந்து கம்மியாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி ரோஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா வந்துச்சு ஸோ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் பூண்டு ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய்னா அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் நீளவாக்கில் வாக்கில் வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா சோட்டி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோடு உப்பை ஆட் பண்ணி வதங்க வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்ததுமே இது கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்க எக் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான எக் கறி ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்